வணக்கம். ஒரு தடவை இந்திரனோட வைஃபு இந்திராணி ஆசையா ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த கிளிக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு சரியில்லாம போயிட்டான். அப்போ இந்திரன் கிட்ட இந்திராணி போயிட்டு சொன்னாங்களாம், இந்த கிளியை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்திரன் உடனே பிரம்மா கிட்ட போயிருக்காரு. பிரம்மா பிரம்மா, இந்த கிளியை கொஞ்சம் காப்பாத்தி கொடுன்னு பிரம்மா சொன்னாரா, படைக்கிறது மட்டும்தான் என்னோட தொழில், காக்கிறது வந்து விஷ்ணுவோட தொழில், வா நம்ம விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்கலாம்னு சொல்லி விஷ்ணு கிட்ட ஏஷன் போறாராம். விஷ்ணு சொன்னாரா, காக்கிறது மட்டும்தான் என்னோட தொழில், அழிக்கிறது வந்து சிவனோட வேலை, வா அங்கே நம்ம சிவன் கிட்ட போயிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போறாங்களாம். சிவன் என்ன சொல்றாரா, அழித்தல் தான் என்னோட வேலை, பட் ஒருத்தங்களோட உயிரை எடுக்கிறதுக்கான உரிமையை வந்து நான் வந்து யமதர்மன் கிட்ட கொடுத்துட்டேன், அவர்கிட்ட போயிட்டு கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் கிட்ட போறாங்களாம். யமதர்மன் சொல்றாரா, எல்லாரோட உயிரையும் ஒரு நூலில் கட்டி ஒரு ஓலையில் கட்டி ஒரு ரூமில் நான் தொங்க விட்டுடுவேன், அவங்களோட ஆயுசு முடிஞ்ச உடனே அந்த நூல் வந்து கீழே விழுந்து கிடக்கும், அன்னைக்கு எடுத்து பார்த்தா அவங்களோட ஆயுசு முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிளியோட ஆயுசு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனாங்களாம். ரூம்குள்ளே போனால் கிளியோட இது வந்து கீழே கிடந்துச்சான் ஓலை. அதை எடுத்து பார்த்தபோது கிளியோட ஆயுசு என்னையோட முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக கிளியோட ஆயுசு எப்படி முடிஞ்சிருக்கு தெரியுமா, யமன் இந்திரன் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க அஞ்சு பேரும் என்னைக்கு ஒன்னா வராங்களோ அன்னைக்கு அந்த கிளியோட ஆயுசு முடிஞ்சு போயிடுதோன்னு இருந்துச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், கடவுளே நினைச்சா கூட நம்மளோட உயிரை காப்பாற்ற முடியாது. என்னைக்கு போகணும்னு இருக்கோ அன்னைக்கு கண்டிப்பா போயிடும். இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறமோ இல்லையோ, கெட்டது செய்யாம மகிழ்வித்து மகிழ் நம்மளும் சந்தோஷமா இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சிருப்போம், வச்சிருக்க ட்ரை பண்ணுவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி, வணக்கம்.